வெல்கம் பேக் டு வடிவு நம்ம எதிர்ப்பு பார்க்க பண்ணோம்னா அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இருக்கு அதை இந்த வீடியோ பார்க்க போகிறோம் புதுசாக நம்ம சேலுக்கு வந்துருக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக்காக கிளிக் பண்ணால் விட்டுருங்க அப்போ நான் போகிற வீடியோ தானதான் நோட்டீஸ் நோட்டே இருக்கும் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நீங்கள் நாற்பது மார்க்குக்கு வந்து இன்டர்னல் மார்க் கொடுத்துருவாங்க எக்ஸ்டர்னல் வந்து நீங்கள் அறுபது மார்க் எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது வந்து இப்போ ஒரு அப்டேட்டாக விட்டுருக்காங்க சொல்லி சொல்லியிருக்காங்க நியூஸ்லேயே வந்து இது இப்போ சொல்லியிருக்காங்க எப்படினா பல்கலைக்கழக காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது மார்க் வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி வச்சுட்டு இருபது மார்க் வந்து இன்டர்னலாக வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பல்கலைக்கழக காலேஜுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க இதே தனியார் காலேஜுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து இந்த மாதிரி நான் அறுபது தனியாக நாற்பது தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க நூறில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது மார்க் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நாற்பது மார்க் வந்து இன்டர்னல் போடுற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இது ஒரு ஆடியோ ஒன்று மிங்கல் பண்ணுற அது கேட்டுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அண்ணா பல்கலைக்கழக தேர்வு மதிப்பெண் முறையில் மாற்றம் அறுபது சதவீதம் தேர்வு மூலமும் நாற்பது சதவீதம் ஆக மதிப்பெண்ணும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படும் செமஸ்டர் தேர்வுகளில் எண்பது மதிப்பெண்கள் மாணவர்களின் தேர்வில் தேர்விலிருந்தும் இருபது மதிப்பெண்கள் அக மதிப்பெண்ணாகவும் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் இவை தன்னாட்சி பெற்ற மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் அறுபதுக்கும் நாற்பது மற்றும் ஐம்பதுக்கு ஐம்பது என உள்ளது இந்நிலையில் இதில் மாற்றங்களை கொண்டுவர பல்கலைக்கழக உயர்மட்ட குழு முடிவு செய்துள்ளது அதன்படி எழுத்து மற்றும் செய்முறை தேர்வுகளில் அறுபது மதிப்பெண்களை மாணவர்களின் இறுதி தேர்வு அடிப்படையிலும் நாற்பது மதிப்பெண்களை இன்டர்னல் மதிப்பெண் அடிப்படையிலும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இவை அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளில் மட்டுமல்லாது தன்னாட்சி மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களிலும் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அண்ணா பல்கலைக்கழகம் அதன் உறுப்பு கல்லூரிகளில் தேர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கேட்டிருப்பீங்க இப்போ யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி அப்டேட்லேருந்து தெளிவாகவே கொடுத்துட்டாங்க விளக்கம் இப்போ வந்து இப்போதைக்கு இந்த அப்டேட் தான் போயிட்டு இருக்கு இது கூட இவரோட அமல்படுத்தணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அமல்படுத்திடுவாங்க இந்த வருகின்ற இந்த ஃபர்ஸ்ட் இயர் இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்கள அடித்த லக்குன்னு சொல்லலாம் சூப்பர் லக்குன்னு சொல்லலாம் இப்போ நம்ம இந்த வந்து படிக்கும் போது கூட இந்த இது இல்லை இப்போ வந்து சூப்பராக திட்டங்கள் மாற்றி கொண்டு வந்துட்டு இருக்காங்க என்னதான் இது லக்காக இருந்தாலும் கரெக்டாக நம்ம முறையாக ஃபாலோ பண்ணணும் எப்படின்னா அது யார்ட்டி கெட்ட பேர் வாங்காமல் வாத்தியார்ட்டியெல்லாம் கரெக்டாக நல்ல பேர் வாங்கிட்டு வந்தோம்னா மட்டும்தான் அந்த மார்க் கொடுப்பாங்க நாற்பது மார்க்குங்கிறது கரெக்டாக நம்ம வாங்கணும்னா நல்ல பேர் வாங்கிட்டு கரெக்டாக வரணும் இந்த தகவல் தான் சொல்லி ஷேர் பண்ண வந்தேன் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக பண்ணிங்கன்னா அந்த நாற்பது மார்க்கில் கம்மியாக தான் மார்க் போடுவாங்க அப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதி அந்த அறுபது மார்க்கில் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது சாத்தி ரொம்ப இதாக இருக்கிற கஷ்டமாக இருக்கிறங்காட்டி இது ஒரு ஈஸியான மெத்தடாக கொண்டு வந்திருக்காங்க எல்லாருமே நல்ல மார்க் வாங்கி ஆல் தி பெஸ்ட்டு இந்த வீடியோ உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன் அண்ணா இன்ஸ்டியூட் அப்டேட் இதுதான் கிடச்சிருக்கு இதை பற்றி நீங்கள் நினைக்க மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பாய் வீவர்ஸ்